வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு கோரிக்கைகளை முன்வைத்த தமிழக ஹையர் கூட்ஸ் ஓனர் சங்கத்தினர் கோரிக்கைகளை ஏற்று உறுதியளிக்கும் வேட்பாளர்களுக்கு ஆதரவு என அறிவிப்பு. தமிழக ஹையர் கூட்ஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன் சார்பாக கோயம்புத்தூர் பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. இதில் சங்கத்தின் நிர்வாகிகள் பழனிசாமி, மணிமாறன், பால்ராஜு, தஞ்சை சிவா ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசினர். தமிழ்நாடு முழுவதும் நடக்கும் திருவிழாக்கள், திருமணங்கள், அரசு அரசியல் நிகழ்ச்சிகள், பள்ளி கல்லூரி விழாக்கள், தனியார் நிறுவன நிகழ்ச்சிகள் மற்றும் சுப மற்றும் துவக்க நிகழ்வு என அனைத்திற்கும் தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யும் இந்த துறையில் நேரடி மற்றும் மறைமுகமாக 2 கோடிக்கும் மேற்பட்டோர் நாடு முழுவதும் உள்ளனர். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு எங்களுடைய கோரிக்கை மனுவை தெரிவிப்பதாகவும், கோரிக்கைகளை ஏற்று உறுதியளிக்கும் வேட்பாளர்களுக்கு எங்களது ஆதரவை அளிப்பதாகவும் உறுதியளித்தனர். குறிப்பாக தமிழகம் முழுவதும் நடக்கும் சுப அசுப நிகழ்ச்சிகளுக்கு தேவையான ஒலி ஒளி ஜெனரேட்டர், பந்தல், சாமியானா, பர்னிச்சர், சமையல் பாத்திரங்கள், மேடை அலங்காரம், அதன் சார்ந்த பல வகையான தொழிலில் ஈடுபட்டு வரும் எங்களின் தொழிலுக்கு மத்திய மாநில அரசு விதித்துள்ள 18% ஜிஎஸ்டி வரியை குறைத்திட வேண்டுகிறோம். சுபமுகூர்த்த நாட்கள் மற்றும் மற்ற அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் உண்டான வேலைகளுக்கு செல்லும் பொழுதும் திரும்பி வரும் போதும் வாகன சோதனை எனும் பெயரில் ஜிஎஸ்டி ரோந்து வாகனங்கள் மூலமாக இவே பில் சம்பந்தமாக எங்களுக்கு ஏற்படும் தொந்தரவுகளை பரிசீலிக்க வேண்டுகிறோம். எங்களது துறையில் பணியாற்றும் 25 லட்சங்களுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு என தனி நலவாரியம் அமைக்க வேண்டுகிறோம். மத்திய மாநில அரசுகள் வழங்கும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகள், மருத்துவ காப்பீடு மற்றும் ஆயுள் காப்பீடு சலுகைகளை மேற்படி தொழில் சார்ந்த தொழிலாளர்களுக்கு வழங்க ஆவண செய்ய வேண்டுகிறோம். அரசு சார்ந்த வங்கிகளில் எங்கள் தொழில் நிறுவனங்களுக்கு வங்கி கடன் வழங்குவதில் உள்ள கடும் நிபந்தனைகளை தளர்த்திட ஆவணம் செய்ய வேண்டுகிறோம். எங்களது தொழில் நிறுவனங்களில் ஏற்படக்கூடிய விபத்து, தீ விபத்து மற்றும் பேரிடர் காலத்தில் ஏற்படும் இழப்புகளுக்கு மத்திய மாநில அரசு தனி கவனம் செலுத்தி இழப்பீட்டுத் தொகையினை பெற்றுத்தர வேண்டுகிறோம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தன. தமிழ்நாடு முழுவதும் நடக்க இருக்கும் திருமணங்கள், திருவிழாக்கள், அரசு அரசியல் நிகழ்ச்சிகள், பள்ளி கல்லூரி விழாக்கள், தனியார் நிறுவன நிகழ்ச்சிகள் மற்றும் அனைத்து சுபகாரியங்கள், அபசுப காரியங்கள், எல்லா நிகழ்ச்சிக்கும் தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் எங்களது தமிழக ஹையர் கூட்ஸ் ஓனர் அசோசியேஷன் மூலம் இழுக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1 லட்சம் மேற்பட்ட நிறுவனங்கள் உள்ளன. இதில் கிட்டத்தட்ட 25 லட்சம் தொழிலாளர்கள் வந்து இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கிறோம். நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கோம். நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஈடுபட்டிருக்காங்க. எங்களது அமைப்பு தமிழக ஹையர் கோர்ட்ஸ் ஓனர் அசோசியேஷன் என்ற அமைப்பு தமிழ்நாடு முழுவதும் கோயம்புத்தூரை தலைமையிடமாக கொண்டு தமிழகம் முழுவதும் மாவட்டம் மற்றும் தாலுக்கா அமைப்புகளாக செயல்பட்டு வருகிறது. எங்களது கோரிக்கைகள் இப்பொழுது நடக்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு எங்களது கோரிக்கைகளை இப்பொழுது அளிக்கிறோம். எங்களது கோரிக்கைகள் தமிழகம் முழுவதும் நடக்க இருக்கக்கூடிய சுப அசுப நிகழ்ச்சிகளுக்கு தேவையான ஒலி ஒளி ஜென்ரேட்டர், பந்தல், சாமியானா, பர்னிச்சர், சமையல் பாத்திரங்கள், மேடை அலங்காரம், மணவறை அலங்காரம் மற்றும் பலவித ஏற்பாடுகள், வேலைகள் சார்ந்த பல வகையான தொழிலில் ஈடுபட்டு வரும் எங்கள் தொழிலுக்கு மத்திய மாநில அரசு விதித்துள்ள 18% ஜிஎஸ்டி வரியை குறைத்திட வேண்டுகிறோம். சுப முகூர்த்த நாட்கள் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கு உண்டான வேலைகளுக்கு செல்லும் பொழுது திரும்பி வரும் பொழுதும் வாகன சோதனை எனும் பெயரில் ஜிஎஸ்டி ரோந்து வாகனங்கள் மூலமாக இவே பில் சம்பந்தமான எங்களுக்கு ஏற்படும் தொந்தரவுகளை பரிசீலிக்க வேண்டுகிறோம். அரசு சார்ந்த வங்கிகளில் எங்கள் தொழில் நிறுவனங்களுக்கு வங்கி கடன் வழங்குவதில் உள்ள கடும் நிபந்தனைகளை தளர்த்திட ஆவண செய்யுமாறு வேண்டுகிறோம். மனித வாழ்வில் பிறப்பு முதல் இறப்பு வரை நடக்கும் அனைத்து சுப அசுப நிகழ்ச்சிகளுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யும் எங்கள் தமிழ்நாடு அத்தியாவசிய வேலைகள் பராமரிப்பு சட்டம் 2002, தமிழ்நாடு எசென்சியல் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் 2002,
என்ற எங்கள் தொழிலையும் அங்கீகரித்து சிறப்பு அரசாணை வெளியிட வேண்டுகிறோம். எங்களது தொழில் நிறுவனங்கள் விபத்து, தீ விபத்து மற்றும் பேரிடர் ஏற்படும் காலத்தில் இழப்பு மத்திய மாநில அரசு தனி கவனம் செலுத்தி இழப்பீடு தொகை வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டுகிறோம். மேற்கண்ட தொழிலில் ஈடுபட்டுள்ள 25 லட்சங்களுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு தனி நல வாரியம் அமைக்க வேண்டுகிறோம். மத்திய மாநில அரசுகள் மூலமாக அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகள், மருத்துவ காப்பீடு மற்றும் ஆயுள் காப்பீடு சலுகைகள் மேற்படி தொழிலில் சார்ந்த தொழிலாளர்களுக்கு வழங்க ஆவணம் செய்ய வேண்டுகிறோம். இந்த எங்களது இந்த கோரிக்கைகளை நடக்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற வேட்பாளர்களுக்கு எங்களது தமிழக அயர்கோர்ஸ் ஓனர் அசோசியேஷனுமாக தோகாவின் சார்பாக சமர்ப்பிக்கிறோம். தாங்கள் இதை கவனத்தில் ஏற்று எங்களுக்கு இதை பரிசீலித்து ஒரு நல்ல முடிவு வழங்க எங்களது தோகா சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஆதரவு வந்து எங்களுக்கு ஆதரவுக்காக இல்லைங்க, இது வந்து எங்களுடைய பரிசீலனைகள் எல்லாத்தையும் சொல்லுங்க. எங்க அமைப்பானது அரசியல் சார்பற்றது, எங்க கோரிக்கைகளை வந்து பரிசீலனை சொல்றதுதான் கேட்கிறோம். அப்படியே நாங்க வந்து இதை வந்து யாருக்கு ஆதரவு அப்படிங்கறதுலாம் இல்ல. யார் எங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பரிசீலனை பண்றாங்களோ அவங்களுக்கு எங்களால முடிஞ்ச ஆதரவு நாங்க தமிழ்நாடு முழுவதும் அனைத்து கட்சி சார்ந்த அனைத்து வேட்பாளர்களும் எங்க அசோசியேஷன் சார்பாக நாங்க அந்தந்த மாவட்டத்துல நாங்க வந்து பிரஸ் மீட் நடத்தி நாங்க கோரிக்கை மனு எல்லாத்துக்கும்